அத்திவரதர், இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே இந்த பேச்சு வரும். 2019 அத்திவரதர் 48 நாட்கள் தரிசனம் கொடுத்துட்டு மறுபடியும் குளத்துக்கே போயிட்டாரே அப்படின்ட்டு தானே நினைப்பீங்க. ஆனால் உங்களால் வழிபடப்பட்ட அந்த அத்திவரதர் சிலை இப்போ குளத்துக்குள்ளே இருக்கா இல்லை வேறு ஒருத்தரோட வீட்டில் இருக்கா? இந்த கேள்விக்கான பதிலை தேடி காஞ்சிபுரம் போகலாம் வாங்க. காஞ்சிபுரம் கோயில் நகரம்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான ஊர். தெருவுக்கு தெரு பழமையான கோயில்கள். கோயில் நிலத்தில் தான் காஞ்சிபுரம் மக்களே அதை ஆக்கிரமித்து காலப்போக்கில் அங்கே வீடுகளை கட்டியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோயிலில் ஒன்று தான் இந்த வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோயில் இப்போது அத்திவரதரால் ஃபேமஸ் ஆகி உலக தமிழர்களால் அத்திவரதர் கோயில்னே அழைக்கப்படுது. அத்தி மரத்தால் செஞ்ச இந்த கோயில் குளத்தில் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய அத்திவரதர் சிலை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மக்களோட தரிசனத்துக்காக கோயில் குளத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து வைக்கப்படும். அப்படி 2019 ஜூலை 1 அத்திவரதர் குளத்தை விட்டு வெளியே வந்தார். அன்னைக்கு தேதியிலிருந்து கோயில் செயல் அலுவலர் தியாகராஜனுக்கு அடித்தது ஜாக்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்து மக்கள். ஃபேமஸான கோயிலில் சில பல விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும், அதை போய் பக்தர்கள் போய் பெருசு படுத்துகிறாங்க. செயல் அலுவலர் தியாகராஜன் மேலே ஏற்கனவே சில திருட்டு, கோயிலோட நகை பணம், சூறையாடல் உள்ளிட்ட பல புகார்கள் இந்த பக்தர்கள் ஏற்கனவே சுமத்திருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள் வேற ஆர்டிஐ மூலியமாக கேட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சாலும் செயல் அலுவலர் தியாகராஜன் என்னவோ அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போ என்னடான்னா விசாரணை கமிஷன் அவர் மேலே அமைக்கணும்னு பக்தர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற கதையான்னு கேட்டால், மக்களுக்காக சாமி நல்லது பண்ணுது, ஆனால் சாமிக்காக மக்கள் கொடுத்த பணத்தையும் நகையையும் அந்த சாமி சிலையையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா சார்னு கேள்வி கேட்குறாங்க இந்த பக்தர்கள். காஞ்சிபுரத்தில் வந்து மிக முக்கிய கோயில்கள், அதாவது காமாட்சியம்மன் கோயில், வரதராஜ பெருமா கோயில், ஏகாம்பரீஸ்வரர் கோயில், குமரகோட்டம் முருகர் கோயில், கச்சபேஸ்வரர் கோயில், வழகத்தீஸ்வரர் கோயில், சித்திரகுப்தர் கோயில் ஆகிய கோயிலெலாம் வந்து இந்த செயல் அலுவலர் தியாகராஜன் என்பவர் தான் வந்து 10 வருடமாக வந்து இருக்கார். இவரே தான் எல்லா கோயிலையும் வந்து செயல் அலுவலராக இருக்கார். இது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கெலாம் இவருக்கு இருக்கிறதுனால இவர் தொடர்ந்து அப்படியே இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கார். இவர் மீது வந்து உரிய விசாரணை நடத்தணும், இவருடைய சொத்து கணக்கெலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இவர் வந்து பதிவு செய்யணும். அதாவது பணிப்பதிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதில் வந்து அவங்க சர்வீஸ் புக்கில் வந்து பதிவு செய்வாங்க. அதை வந்து இவர் எவ்வளோ சொத்து கணக்கு இருக்குன்ட்டு இவருடைய சொத்து கணக்கு பதிவுலாம் வந்து செய்யணும். பத்தாவதுக்கு இவர் மேலே வந்து ஊழல் தடுப்பு பிரிவில் கூட புகார்லாம் இருக்குது. அதனால் ஊழல் தடுப்பு பிரிவும் வந்து இவரை வந்து விசாரணை செஞ்சு இவருடைய சொத்துலாம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக இவர் சொத்து சேர்த்துருக்கிறதுனால அத்திவரதர் வைபத்தில் இவர் கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து விசாரணை நடத்தி வெளியே எடுத்துகிட்டு வரணுன்றதை நாங்கள் இது மூலமாக கேட்டுக்கோம். மற்ற தமிழ்நாட்டில் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா இதே வந்து வரவு செலவு கணக்கு கேட்டால் பல கோயில் வந்து தந்தாங்க. திருத்தணிலேருந்து வரவு செலவு கணக்கு தந்திருக்காங்க. அதில் சில இடத்துல சில அவங்க செஞ்சுக்கிற குற்றங்கள்லாம் வந்து அதில் பதிவாகிருக்கும். அதுபோல் திருக்கோயில் வந்து நடந்திருக்கிற குற்றங்கள்லாம் அதில் பதிவாகிருக்கும். அதை கொடுத்தா எங்கே வந்து உண்மை வெளியே வந்துட போகுதுன்ற அச்சத்தின் காரணமாக இந்த கோயில் செயலாளர் தியாகராஜன் அவர்கள் வந்து பதில் தர மாட்டேன். இதோடு இல்லாமல் கோயில் குளத்துக்குள்ளே இருந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த அத்திவரதர் வெளியே வருவார். அப்படி வெளியில் கொண்டு வந்த சிலையை திருப்பி கொண்டு போய் உள்ளே வைக்கும்போது 12:30 கொண்டு போய் வச்சாங்க. அந்த சிலையைத்தான் வச்சாங்களா இல்லை அத்திவரதர் சிலைக்கு பதிலாக போலியாக ஒரு சிலையை தயாரித்து உள்ளே வச்சுருக்காங்களான்னு சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னு புகார் தெரிவிக்கிறாங்க இந்த பகுதி மக்கள். குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிலை இல்லை குளத்துக்குள்ளே இருக்கப்படுறதா நம்பப்படுற அந்த அத்திவரதர் சிலை தொன்மையான அத்திவரதர் சிலை தானா அப்படிங்கிறத தொல்லியல் துறை அதிகாரிகள் ஏன் ஆய்வு செய்து மக்களுக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறாங்க காஞ்சிபுரத்து பக்தர்கள். என் பேர் டில்லி பாபு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து அத்திவரதர் வைபவம் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் வந்து 48 நாள் வந்து வைபவம் அத்திவரதரை வந்து குளத்திலேருந்து எடுத்து வைபவம் நடத்தினாங்க. இந்த வைபவத்தில் பல பக்தர்கள் வந்து தன்னுடைய காணிக்கை வந்து பட்டு வஸ்திரம்லாம் கொடுத்தாங்க. இந்த பட்டு வஸ்திரம் கிட்டத்தட்ட வந்து 533 பட்டு வஸ்திரம் கொடுத்ததாகவும் அதுக்கு 7 மட்டும் ரசீது போட்டதாகவும்
தியாகராஜன் அவர் வந்து தகவலறி உரிமை சட்டத்தில் பதில் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வஸ்தத்துக்கு வந்து ரசீதியே போடலை அப்படி சொல்லி ஒரு மனு கொடுத்து பதில் கொடுத்துருந்தாரு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து தகவலறி உரிமை சட்டத்தில் இதே போன்ற இந்த கோயிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2018 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 448 ஏக்கர் இருக்கத்தான் சொல்கிறாங்க. இப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, சமீபத்தில் ஒரு 8 மாதம் கேட்கும்போது, அதாவது 2021 கேட்கும்போது இந்த கோயிலுடைய சொத்தினுடைய ஏக்கர் வந்து 177 ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 277 ஏக்கர் கிட்ட மாயமாகியிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய இணையதளத்தில் வந்து இப்போது அதையும் குறைச்சி இன்னும் 145 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த கோயிலுடைய சொத்து அதே மாதிரி வந்து முறையாக அதாவது சட்டப்படி என்னென்னா அந்த கோயிலில் எச்ஆர்என்சி ஆக்ட் படி 29 ரிஜிஸ்டர் படி அவங்க என்னென்ன பதிவு செய்யணுமோ எதையும் சொத்தை வந்து பதிவு செய்யறது கிடையாது. இது போல தான் வந்து அத்திவரதர் வைபவத்தில் கூட அந்த அத்திவரதர் சாமி திருமணி வந்து தொல்லியல் துறை மூலமாக வந்து ஆய்வு செய்ய சொல்லி நாங்கள் சொன்னோம். அந்த ஆய்வு செஞ்சு அந்த சாமியோட தொன்மையை வந்து வெளிப்படுத்த சொல்லி சொன்னோம். ஆனால் இது வரலும் தகவலறி உரிமை சட்டத்தில் கொடுத்துருக்காங்க, அதை மாதிரி அவங்க எதுவுமே பண்ணலை. இப்போ குளத்தில் அந்த சாமி வச்சுருக்காங்க, அந்த சாமி வந்து அத்திவரத திருமணி தான் இப்போ இருக்காரா அப்படின்றத வந்து யார் உறுதிப்படுத்துறதுன்னு தெரியல. அது வந்து இருக்கா அந்த சாமி அப்படின்றதும் ஒரு பக்தர்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் வந்து உள்ளே இருக்கிற அத்திவரதர் வந்து குளத்தில் இருக்கிற அத்திவரதர் தொன்மையான ஒரு அத்திவரதர் அப்படின்றத தமிழக அரசு வந்து உறுதி செய்யணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலேயோ கோயில் பூசாரிகள் மேலேயோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி செயல் அலுவலர் மற்றும் கோயில் பூசாரிகள் மேலே பல புகார்கள் இந்த கோயில் மேலே இருக்குது. அதுக்கான ஆதாரங்களையும் வரிசையாக அடுக்கிறாங்க இந்த பக்தர்கள். வணக்கம், என் பேர் தினேஷ். காஞ்சிபுரம் வந்து வரதராஜ பெருமாள் கோயில் வந்து மிகவும் சிறப்பு பெற்ற திருக்கோயில். இப்போ சமீபத்தில் அத்திவரத வாய்ப்பெல்லாம் நடந்தது. இத்திருக்கோயிலை பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அறநிலையத்துறை வந்து இத்திருக்கோயிலை அறநிலையத்துறை சட்டப்படி எந்த விவகாரமும் செய்யறது கிடையாது. இப்போ இந்த திருக்கோயில் செயலர் பார்த்திங்கன்னா பல்வேறு குற்ற சம்பவத்தில் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு வர்றாரு. பல தெய்வ திருமேனிகளை எடுத்து மறைத்து வைப்பது, அதை கடத்த முயற்சி செய்வது, மேலும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு கோயிலில் வந்து உண்டியல் என்னென்னா என்னென்ன விதிமுறைப்படி என்னென்னாமல் அத்திருக்கோயிலேருந்து வர உண்டியல் படத்தை வந்து களவாட நோக்கத்தோடு செயல்படுத்து, இப்படி பல்வேறு குற்ற சம்பவத்தோடு அவர் வந்து செயல்பட்டுறாரு. அவரை வந்து இத்திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா செயலாளராக இருக்கார். அப்படி இருக்கும்போது பேர் வந்து அவர் பேர் வந்து தியாகராஜன். அவர் பேர் அவர் தான் திருக்கோயிலில் வந்து செயலாளராக இருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் மேலே என்ன நம்பிக்கை வரும், இவரை நம்பி கோயிலுடைய திருமேனிகள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குதா அப்படின்றத எப்படி நம்ப முடியும்? கோயிலுடைய உற்சவ திருமணி எத்தனை, கோயிலுடைய சொத்து எவ்வளோ இருக்குது? இது வரைக்கும் திருக்கோயிலுடைய சொத்து விவரமே அறிவிப்பே செய்யலை. திருக்கோயிலுள்ள திருமேனிகள்லாம் அசல் திருமேனிகளாக இருக்குதான்றத முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அத்திவரத திருமேனிலாம் வந்து இப்போ வந்து 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்போ எடுக்க பார்த்த சொல்லிட்டு மறுபடியும் வந்து திருக்கோலத்திலே அதை சாமி வந்து வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை இவர் தான் இப்போ பொறுப்பில் இருந்தார். அதனால் வந்து திருமேனிலாம் பத்திரமாக தான் இருக்கா அப்படின்றத பல மத்தியிலையும் ஒரு ஐயப்பாடு வந்து எழும்புது. அதனால் தொடர்ந்து கண்காணிக்கணும், தெய்வ திருமேனிகள்லாம் வந்து கோயிலுக்குள்ளே இருக்குதா அப்படின்ற இது வந்து கண்காணிக்கணுன்றத நாங்கள் வந்து காஞ்சிபுரம் பக்தர்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கிறோம். நாம் கும்பிடுறது சாமி செலை தான், ஆனால் அது பழமை மாறாமல் நமக்காக நம்ம முன்னோர்களால் செய்து தரப்பட்ட அந்த சாமி திருமேனி சிலைகள் தான் அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது அறநிலையத்துறையினுடைய கடமை. நாம் கும்பிடக்கூடிய சாமி திருமேனி சிலைகளை திருடுறது சட்டப்படி குற்றம். அப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டியது அரசோட கடமை. சிலைகளை எல்லாம் மக்கள் சாமியாக தான் பார்த்து கும்பிடுறாங்க, ஆனால் அந்த மக்களில் சில பேர் திருட்டு பசங்களாகவும் இருக்காங்கல்ல. அப்போது திருடன் யார், திருடப்பட்ட சிலை எது, திருடப்பட்ட சிலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது அரசோட கடமை தானே. அதை நினைவுபடுத்தியிருக்காங்க இந்த பக்தர்கள். உண்மையிலேயே அத்திவரதர் சிலை திருட்டு போயிருக்கா இல்லையா, குளத்துக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்படுற அத்திவரதர் சிலை உண்மையிலேயே அங்கே தான் இருக்கா, உண்மையை வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த பயணம் மேலும் தொடரும்.